World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே சொல்லுங்க, அண்ணனால வந்து வாழ்க்கை வந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் அது சாதாரண உண்மை இல்லை, சத்தியமான உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக எனக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது, ஜாதகத்து மேலே நம்பிக்கை கிடையாது. கோயிலுக்கு போகிறவங்கள வந்து பக்தர்களை பார்த்தா அப்படின்னா தீக்க கட்சிக்காரனை விட அதிகமாக திட்டினது நானாக தான் இருக்கும். அது என்னுடைய 25 வயது வரை. அதுக்கு பிறகு என்னோடய தாயின் மரணத்திற்கு பிறகு இது ஏன் நடந்துச்சு, இது எதனால் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அப்போ வந்து என்னோடய பழக்க வழக்கம்லாம் ஒரு பெரிய லெவலில் இருந்துச்சு. அதாவது என்னோடய தகுதிக்கு மீறின ஒரு பழக்க வழக்கங்கள், பொருளாதார வகையில் அந்தஸ்து வகையிலையும். ஆனால் அதுக்கு நான் எந்த வகையிலும் தகுதியான ஆள் இல்லை. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன். நான் அப்பா வந்து ஈபியில் இருந்தார், அண்ணன் ஒருத்தர் இருந்தாங்க, அக்கா தங்கச்சி எல்லாமே இருந்தாங்க. நாங்கள் எப்பவும் போல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படி தான் இருந்தோம். ஒரு தடவை அந்த ஜெயலலிதா ஃபஸ்ட்டு வந்து சிஎம் ஆகிறாங்க, அப்போ வந்து கரூரில் வந்து ரியல் எஸ்டேட் வந்து கொடி கட்டி பறந்துச்சு. ஃபஸ்ட்டு கரூர் மாநகரத்தில் வந்து ரியல் எஸ்டேட் வந்து டாப் லெவலில் போனது வந்து ஜெயலலிதா பேர் ஃபஸ்ட்டு சிஎம் ஆனதுக்கப்புறம். அந்த லெவலில் வந்து நான் சாதாரணமாக ஒரு 12 லட்சம் ரூபா சம்பாரித்தேன். அன்றைக்கி அந்த பணத்தோட வேல்யூ எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனால் அப்படின்னா டிப்ஸ் கொடுக்குன்னா லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து 200 ரூபா கொடுப்பேன். அவ்வளோ கொழுப்பு, திமிரு, அகராதி, அதுக்கு எல்லாத்துக்கும் உச்சம்னு கேட்டிங்கன்னா அது நான் தான். இப்போ மிச்சமாக இருக்கேன், ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோ திமுரு. அது அந்த 200 ரூபா இடத்த கையில் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அப்படி எப்படி இருந்திருப்பான்னு பார்த்துங்க. ஏன்னா அந்த பணத்தோட வேல்யூ அப்போ தெரியாது, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியாது. அந்த அந்த சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் தொலைச்சாச்சு 24 லட்சம் ரூபா கடன். எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு வந்தோம். அப்போ வந்து இது சேரன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய சம்பளம் வந்து வெறும் 1200 ரூபா. நான் 24 லட்சம் கடன் எப்படி கட்டுறது? நான் வெளியே பண்ண பிஸ்னஸ் எதுவுமே எங்கள் வீட்டுக்கு தெரியாது, அம்மா அப்பாவுக்கு தெரியாது, அவங்கள்ட்ட வாங்கி கொடுக்குற அளவுக்கு சொத்தும் கிடையாது. நான் எப்படி இதிலேருந்து நான் மீண்டு வர்றது விட தெரியல. அப்போ தான் ஒவ்வொரு ஜோசியக்காரங்களாம் பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப கம்மியாச்சாலும் ஒரு 30 ஜோசியக்காரங்களை பார்த்துருப்பேன். எல்லாருமே வந்து இந்த துருவத்தை பார்த்து சொல்கிறது, இல்லை இந்த தசை வந்து நல்லாயிருக்கு, உனக்கு குரு இங்கே இருக்குது, உனக்கு ஏழரை நடக்குது, அஷ்டமச்சி நடக்குது, இந்த கணக்கில் தான் சொல்லிட்டு இருந்தாங்களோ ஒழிய என்னோடய ஜாதகத்துக்குள்ள தீர்வு யாருமே சொல்லலை. அப்போ தான் என்னோடய நண்பர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கலரில் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் சொன்ன டேயில் பஞ்சமாதேவியில் வந்து கண்ணனுங்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, நீ போய் அவசியம் அவரை போய் பாரு அப்படிங்கிறாரு. சரினு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நாங்கள் போகிறேன் நான். ஆனால் அந்த மாதிரி சிவகுமார் அனுப்பிச்சு விட்டாருங்கண்ணா அப்படின்ட்டு அவரும் நினச்சிட்டாரு. அவரோட குருநாதர் கூட தம்பி பேர் சிவான்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து நியூமராலஜியில் அவர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் சொன்னார் நினச்சிட்டு, வாங்க தம்பி பார்த்துக்கலாம் உட்காருங்க அப்படின்னாரு. என்னடா நமக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு, நமக்கு யாருமே தெரியாதே அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு சந்தேகம். அப்புறம் நான் திரும்ப அவர்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கலர் லேப்பில் சிவகுமார்னு சொல்லியிருந்தேன், என்னோடய கிளாஸ்மேட்டு, அவன் சொல்லி தான் நான் வந்தேன், நீங்கள் நினைக்கிற சிவாவோட ஆர்டர் நான் இல்லை அப்படி சொன்னேன். சரி அப்படியாப்பா, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. இப்போ முத முதல்ல வந்து என்னோடய ஜாதகத்தை வாங்கி இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு உன்னோட குலதெய்வம் எங்கே வடக்க பார்த்து இருக்கு அப்படின்னு கேட்டார். இல்லைங்க அப்படின்னேன். சரி அப்போ நீ நாளைக்கு வா அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன சார், இப்போ நாளைக்கு வந்தாக்கா சாமி வடக்கு மாறிடுங்களா அப்படின்னு மாறினேன். அப்போ தான் வந்து அவர் அப்போ கோல்டு ஃபில்டர் குடிப்பார், அவரோட இது வந்து கோல்டு ஃபில்டர் சிறு இருந்து 10 வருஷம் இப்படி குடிக்கிறாரு. அப்போ நான் ஆச்சரியமாக பார்க்குறேன், ஏன்னா ஒரு ஜோதிடர் அப்படின்னாக்கா பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு பெரிய சாமியாரமாகிட்டு பயங்கர சீன் விடுவார். இவர் என்ன ஒரு சாதாரண ஒரு பனின்னு நான் பார்க்க முத முதல்ல பார்க்கும்போது ஒரு பனின்னு தான் போட்டிருந்தாரு. சிகரெட் குடிச்சு இப்படி வச்சுட்டு பாரு, அப்படியா ஜாதகம் வேணா திரும்ப பார்த்துட்டு சொன்னார். திருவோட நட்சத்திரம், அப்போ ஏன் திமுரு உங்கள்கிட்ட இருக்கும், நீ நாளைக்கு அவசியம் வா, உனக்கு நான் விட சொல்கிறேன் அப்படின்னாரு. சரிங்கண்ணா ஓகே அப்படின்ட்டு. எத்தனை மணிக்கு வரட்டுங்கண்ணா அப்படின்னு கேட்கும்போது, காலையில் 7 மணிக்கு வா அப்படின்றார். நான் போயிட்டு 6:30 போயிட்டேன். பார்த்ததுமே சரி வாப்பா அப்படின்னு சொன்னதுமே எடுத்ததுமே கேட்ட ஒரே கிள்ளி அதுதான், நான் என்ன திங்கிங்கில் நான் போயிருந்தனோ அந்த திங்கிங் கரெக்டாக சொன்னார். என்ன சாவலான்னு வந்தியா, இல்லை ஊரை விட்டு ஓடி போகலான்னு வந்தியா, ரெண்டே விஷயந்தான். வேறு எதை பற்றியுமே அவர் என்கிட்ட கேட்கவே இல்லை. எனக்கு அப்படியே செருப்பு அடித்த மாதிரி இருந்துச்சு. என்னடா அது 20-30 ஜோசியக்காரர்கிட்ட பார்த்தேன், இங்கே ஒருத்தம் கூட அந்த மாதிரி சொல்ல கிடையாது, இவரும் கூட எப்படி சொல்கிறாருன்னு நான் சொன்னேன். 20-30 பேர்கிட்ட பார்த்தோம், ஜோசிக்கார்ட்ட பார்த்தேங்கண்ணா, ஆனால் யாருமே இதை பற்றி சொல்ல கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்ததுமே ரெண்டே விஷயந்தான் கேட்டீங்க. ஆனால் சத்தியமாக நான் எதை நான் நினச்சிட்டு வந்தேன், இது எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது, ஏன் அவங்கனால சொல்ல முடியல. அவர் சொன்னார், அப்படி இப்படி தான் குடிச்சு சொன்னார், தெரிஞ்சால் சொல்லியிருக்க மாட்டாங்களா, ரொம்ப அசால்ட்டாக சொன்னார். நான் எனக்கு அதுதான் எனக்கு அதெல்லாம் ஸ்பார்க். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஒரே விஷயமா தான், தெரிஞ்சால் சொல்லியிருக்க மாட்டாங்களா, வச்சுக்கிட்டே இல்லைங்கண்ணா, அவனுக்கு தெரியலடா
அப்படின்னாரு. சரி நான் என்ன பண்ணட்டும், எனக்கு நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு, நான் என்ன பண்ணட்டேன் அப்படின்னாரு. ஒன்றும் பண்ண வேண்டாம், நீயா இரு போதும், இல்லைன்னா நிறையா பிரச்சனை இருக்குன்னா ஒருத்தனாலே ஒன்றும் பிடுங்க முடியாது. கோர்ட்டுக்கும் போக மாட்டானுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக முடியாது, கொடுத்தாலும் உனக்கு தண்டனை கிடைக்காது, நீ பாட்டு ஃப்ரீயாக இரு. எவன் வந்து கேட்டது காதலை மட்டும் வாங்க, மனசில் வாங்காத. அவர் சொன்ன வேத வாக்கே அதுதான், உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், உன்னை யாரும் உன்னை அவமானப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும், அதாவது அந்த வார்த்தைகள் நீங்கள் காதலை மட்டும் வாங்குங்க, மனசில் வாங்காதீங்க, ஜெயிச்சிருவீங்க. அவர் சொன்ன வேத வாக்கு இன்றைக்கி என்ன பார்க்குற அனைத்து கஸ்டமர்களும் அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா அது அவர் கொடுத்த வார்த்தை. நான் இன்றைக்கி ஒரு 100 வார்த்தை நான் பேசுகிறேன் அப்படின்னா 99 வார்த்தை வந்து அது வந்து கண்ணனுடையது, ஒரு வார்த்தை என் வாய் பேசுகிறதுனால அதை நான் எடுத்துக்கிறேன். 99 வார்த்தை அவரோட தான் அது. அப்புறம் அதே மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 24 லட்சம் நான் எப்படி அடைச்சேனே தெரியல. கூப்பிட்டு சொன்னாக்கா 1000 ரூபா தருவேன், 500 ரூபா தருவேன், 200 ரூபா தருவேன், இப்படி தான் கொடுத்து கடன் அடைச்சேன். எனக்கு அதுக்குண்டான சூழ்நிலை, அவர் எந்த நீ கோயிலுக்கு போ, உனக்கு எது மனசில் தோணுது அதை மட்டும் சொல்லு. அப்போ அப்போ தான் கேட்டேன், ஆனால் ஜாதகம் பண்ணி நீங்கள் சொன்னீங்க எனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ பேர்த்திட்ட பார்த்து எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு அந்த யோக்கியதை இருக்கா அப்படிங்கும்போது தாராளமாக கற்றுக்கலாம். அப்போ நீங்கள் எனக்கு சொல்லி தருவீங்களா? தாராளமாக சொல்லித்தரேன், என் குருநாதர் என்கிட்ட காசு வாங்கலை, நான் உங்கள்கிட்ட காசு வாங்க போகல, உட்காரு சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. அண்ணிலிருந்து உட்காந்தவன் தான், என்றைக்கெல்லாம் நான் அவரை பார்க்க நான் போகிறேன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தால் கூட அவர்கிட்ட நின்றுட்டு தான் இருப்பேன். நான் அவர் மட்டும் நான் உட்காந்ததில்லை, நான் அவர்கிட்ட நான் உட்காந்தே கிடையாது, அவர் சொல்கிறது மட்டும் காதலை வாங்குவேன். இப்போ இதை விட ரொம்ப சிம்பிளாக என்ன அது அது என்ன என்னால் வந்து உட்கார முடியல, ஏன்னா அது அது அதுதான் நான் அவர் கொடுக்குற மரியாதை. ஏன்னா நம்ம நான் காசு பணம் கொடுக்க முடியாது, கொடுக்குற நிலைமையிலே நான் இல்லை அன்னைக்கு, அதுதான் உண்மை. ரெண்டாவது சரி நம்ம மனசார அது மானசீகம் மானசீகமாக செய்ய கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணோம். அப்புறம் ஒவ்வொரு சில விஷயங்கள் கருத்துக்கு வரும்போது நான் அவர்கிட்ட டவுட் கேட்கும்போது சொல்லுவார், என்னென்னா நான் 2வது பாகத்தை பார்த்து பேசுகிறீங்கன்னு பார்த்தா நீங்கள் 4வது பாகத்தை பற்றி பேசுகிறீங்க, 4வது பாகத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு டக்குனு லக்னத்தில் எடுத்து பேசுகிறீங்க. சரி இது எல்லாத்தையும் பார்த்தாக்க தசா புத்தி எடுத்து பேசுகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பச்சிக்கு போயிடுறீங்க, எவ்வளோனா பேசுகிறீங்க அப்படின்னா, ஓ நீ அவ்வளோ தூரம் கவனிக்கிறியா, அவர் நம்மளை கேட்டது நீ அவ்வளோ தூரம் நீ கவனிக்கிறியா அப்படிங்கும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட்டு. நான் எப்பவுமே ரொம்ப சாதாரணமாக இருப்பேன், நான் அவளை படிச்சுட்டேன் அப்படிங்கிற இடத்துல என்கிட்ட அவர் அவர்கிட்டையும் கிடையாது, நான் யார்ட்டையுமே கிடையாது, வெளியே காமிச்சிக்க மாட்டேன். எம்எஸ்சி பிஎட் முடிச்சுங்க, நான் அப்போ டீச்சராக இருந்துட்டு நான் ஓய்வாக இருக்கும்போது அவர்கிட்ட போவேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் அவர்கிட்ட வந்து போகும்போது ஒரு விஐபி வராரு, வந்து உட்காந்துருக்கும்போது நான் அவர்கிட்ட சாதாரணமாக கை கட்டி நின்று நான் ஜாதகத்தை பார்த்துட்ருக்கேன். அவன் வந்த வந்து என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, என்னை கூப்பிட்டு டே போய் டீ வாங்கிட்டு வாடா அப்படிங்கணும். அவருக்கு தெரியும், அண்ணனுக்கு நான் யாருங்கிறது தெரியும், நான் பசிப்பழத்தில் பழக்க வழக்கம் என்னங்கிறது அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன அப்படியே கிளாஸை பார்த்தாரு குறிச்சிட்டு அப்படின்னு அவர் பார்வை மட்டும் தான் பார்த்தாரு. நான் ஒரே ஒரு தான் கேட்டேன், அண்ணா இவன் யாருண்ணா அப்படின்னு, அண்ணா இவன் யார் அப்படின்னு. அவனுக்கு ஒன்றும் புரியல, வந்தவன் இன்னும் இப்படி பார்த்துட்டு நின்றுட்டேன், ஜாதகத்தை விரிச்சு வைக்கமே கையில் சிகரெட் குடிச்சுட்டு இருக்காரு. உனக்கு என்ன தோணுதோ சொல்லு, அவர் சொன்னது என்னங்க, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு அந்த ஜாதகத்தை பார்த்து அப்படின்னாரு. நான் பார்த்தேன், அவன் வந்து நம்மளை டான் சொன்னான் இல்லைங்களா, அந்த கடுப்பு மனசுக்குள்ளார இவனுக்கு கண்டிப்பாக நல்லது சொல்லக்கூடாது, ஏன்னா அது என்னோட சுயகௌரம். ஏன்னா என்னை வந்து எங்கள் அம்மா அப்பா தவிர யாருமே என்னை வாடா படம் கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது, அது என்னோட சுபாவம், என்னோட சுபம் அந்த மாதிரி. இவனடா நம்மளே கூப்பிட்றது உணர்ந்தேன், ஆனால் இவன் புள்ள சரியில்லைன்னு வந்திருக்கணும், இல்லைன்னா பொண்டாட்டிக்கு மேலே சந்தேகப்பட்டு வந்திருக்கணும், ரெண்டே விஷயம் தானே அப்படின்னு. அவன் தூக்கி போட்டாமல் அவன் சொன்னது கரெக்டாக மட்டும் சொல்லு அப்படின்னா, ரெண்டுமே உண்மைங்க அப்படின்னா. இப்போ நீ போய் டிவி வாங்கிட்டு வந்து அவரை எடுத்து அனுப்பிச்சு விட்டார். எனக்கு அதுதான் எனக்கு பாசி, ஆனால் என்னங்கண்ணா அவன் போய் வாங்கிட்டு வரட்டும், ஏன்னா நீங்கள் கேட்டீங்க நான் பாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு, நீ சொல்லிட்டு இல்லை கரெக்டாக இருந்துச்சு இல்லை விட்ரு. அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் சொன்னேன், ஆனால் நான் கணக்கில் எது எடுக்கலைங்கன்னா கடுப்பில் சொன்னா அப்படின்னு, கால்குலேஷன் எதுவும் பண்ணலன்னா அந்த கடுப்பில் சொன்னேன். நீ எடுப்பு நீ எப்படி சொன்னாலும் சரி, உன் மனசில் ஃபஸ்ட்டு இந்த உள்ளுணர்வு சொல்லுது இல்லையா, அதுதான்டா ஜாதகம். நீ கால்குலேஷன் போகலாம் அப்புறம், மொதல் முதல் நீ நோட்டை வாங்கும்போது உன் மனசில் நீ உள் வாங்குற பார்த்தியா, நீ உள்ளே பார்க்கும்போது நீ பார்க்கும்போது உன்னோட உணர்வு என்ன சொல்லுதோ அதுதான் ஜாதகம். நீ அதை சொல்லு, அது 100% பழிக்குங்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அதுதான் ஒரு கொடுத்த தேவ வாக்கு, இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அது பழிச்சிக்கிட்டு இருக்குது. கால்குலேஷன் போகிறது, குருதர்சன் நடக்குது, சனிதர்சன் நடக்குது, 4 கூடவே 8 இருக்கான், 12 கூடவே இருக்கான்ல அண்ணன் கண்ணனுக்கு அப்புறம் நான் 5 குருநாதர்கிட்ட படிச்சுட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் திறமையானவங்க, ஆனாலும் எனக்கு அஸ்திவாரங்கிறது இவர் தான். இந்த அஸ்திவாரங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் 10 மாடி கட்டடம் மாதிரி நான் படிச்சு வச்சுருக்கேன்.
இந்த அஸ்திவாரம் இல்லைன்னா எனக்கு இந்த பத்து மாடி கட்டணமே எனக்கு கிடையாது. நான் 1000 குருநாதத்தை படித்தாலும் எனக்கு வந்து கண்ணன் குருநாதர் தான் எனக்கு முதல். அதில் வந்து எனக்கு அடிச்சுக்கிறதுக்குமே கிடையாது. ஏன்னா அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு அவர் தான் அவர். ஏன்னா அவ்வளோ திமுற அவர் கொழுப்பாக பார்ப்பார். அவர் செல்வம் இன்னைக்கு வருவான் பாரு, மூணு பேர் அழுவான் பாரு அப்படிம்பாரு. சொன்ன மாதிரியே மூணு பேர் அழுவாங்க, அழ வச்சு ஜாதகம் பேசுவார். இன்னைக்கு இந்த நட்சத்திரக்காரங்க இப்படி தான் வருவாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். ஆனால் இதை நான் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சுக்கிறல. நீ கவனி, தினமும் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கவனிங்க. அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, வருக வருக, நான் வரவேற்கிறேன். அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை வருக வருக என வருக என வரவேற்கின்றோம் நம்முடைய சங்கத்தின் சார்பாக. இப்போ வந்திருக்கிற ராஜேந்திரன் வந்து என்னுடைய நண்பர். சின்ன பையிலேருந்து எனக்கு தெரியும் இவர் எத்தனை துன்பப்பட்டார்னு எனக்கு தெரியும். இவர் இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு ஐயாங்கிற பேச்சு எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு கண்ணண்ணன் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காருன்னு சொன்னால் அது இன்னைக்கு இந்த பையன் ஐயாவுக்கு வந்து கடைசி நேரத்தில் ஐ லெவல் உதவி பண்ண பையன் இந்த பையன் ஒருத்தன். மாத்திரை மருந்து ஐயாவை பார்த்தா 5000 ₹10000 சர்வசாதாரணம் கொண்டாந்து வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டு, அதே மாதிரி சிங்கப்பூர் இல்லையா தம்பி இருக்கிறது, சிங்கப்பூரில் கேசட் போட்டு அனுப்பிச்சுட்டு அங்கேருந்து பணம் அனுப்பிச்சி விடுறதுக்கு இவருடைய தம்பி தான் அண்ணன் பையன் சிங்கப்பூர் மெட்ராஸ் எல்லா கேசட் போட்டு ஐயாவுக்கு கடைசி நேரத்தில் உதவி பண்ணதில் ராஜேந்திரன் ஒருத்தன். நான் சத்தியமே ராஜேந்திரன் நான் காலையில் வந்தோடனே நான் அப்போ தான் சொல்ல நினச்சேன். நல்ல வேலை ஜான்சி ஃபோன் பண்ணிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். நான் கூட இன்றைக்கி வந்து திட்டுறேன், ஏன்னா சொல்லின்னு பார்த்தேன். அதனால் ராஜேந்திரன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவருனால் உயர்ந்ததில் இன்றைக்கி ராஜேந்திரன் ஒரு 50 கோடி ரூபாய் அதிபதி எனக்கு தெரியும். இது நாங்கள் ரெண்டு பேரும் டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ராஜேந்திரன். இன்றைக்கி ராஜேந்திரன் இந்த அளவுக்கு எத்தனை துன்பம்னு ராஜேந்திரனுக்கு மட்டும்தான் தெரியும். அவருடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள். ஒரு பஞ்சர் கடை தான் வச்சுருந்த ராஜேந்திரன் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சமூகத்தில், அவங்க சமூகத்தில் பெரிய ஆள் எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாலையை வாங்கிட்டு வர்றாரு பார், இன்றைக்கி போய் ஐயாவுக்கு போய் ஒரு மாலை போகணும்னு அவனை பார்த்தோன்னு எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. இது வரைக்கும் இதெல்லாம் அவருடைய அடுத்த தூதுவர்கள் எப்படி இப்போ வந்தாருன்னு எனக்கு நான் தான் ஃபோன் பண்ணோம். நான் ஃபோன் சக்தி போய் இல்லை அப்படியா, நான் உனக்கு ஜெயந்திக்கு மட்டும் பண்ணலாம் நினச்சேன். நான் ஃபோன் பண்ணல, நான் வேலையாக இருந்துச்சு என்னடாப்பா இதுக்கெல்லாம் எல்லாம் வர சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு, ரொம்ப சந்தோஷம் ஃபோன் பண்ணுச்சு. அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொன்னாக்கா அவர் எனக்கு கொடுத்த கைடன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, நீ இந்த மாதம் மாதம் பிரதோஷம் வருது, மாதம் மாதம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயிலுக்கு போகிறது அப்படின்லாம் போகிற மாதிரி நீ போகாத. உனக்காக தோணணும் இன்றைக்கி போகணும், அம்பாளை போய் பார்க்க போகிறேன், இன்றைக்கி நான் ஐயப்பனை பார்க்க போகிறேன், முருகனை பார்க்க போகிறேன், உனக்குள்ளே தோணுது பார்த்தியா, அப்பப்போ அந்த தெய்வம் உங்கள்கிட்ட பேசும். முறையாக நீ போய் டெய்லியும் வார வாரம் போகிறேன் நேரம் போகாத. அது போனீங்கனாக்கா அது பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து சாமி கும்பிட்றது வந்து டைம் டேபிள் போட்டு கும்பிட முடியாது. உணர்வு பூர்வமாக நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னது வந்து அவர் கண்ணன் மட்டும்தான். இன்னொரு முறை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு செல்வம், இதை எப்போ கல்யாணம் ஆகும், இல்லை இதை வீட்டில் மேரேஜ் பார்த்து பண்ணி வைப்பாங்களா, இல்லை இது எஸ்கேப் ஆகுமா, ஓப்பனாக பேசு, இவங்க நம்ம கிளைண்ட் தான் அப்படிங்கிறாரு. நான் எனக்கு ரெண்டு விடையும் வருது. ஆனால் இது வீட்லேயும் பார்த்து வைப்பாங்க, லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்ககிட்ட அவங்க கேட்குறாரு, என்னங்க மேம், இல்லைங்க பொண்ணு லவ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கு, நாங்களாக கூட்டி கொண்டு பண்ணி வைக்கலாமா இல்லை அதுவாக ஓடி போயிருமா. இது ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி ஒரு நடந்தது. அப்புறம் அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவார், ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி தான் எங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு குழந்தை இருக்குன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இந்த குழந்தை இந்த பெற்றோருக்கு தான் பிறந்துங்கிறத நீ எப்படி கண்டுபிடிப்ப? அப்போ இது ஒழுக்கமான ஃபேமிலியா, நல்ல பெற்றோருக்கு பிறந்ததா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒரு சூட்சமாக எங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அது வேறு. அப்போ எனக்கு ஒரு ஜாதகத்தை நான் என்னோடய குழந்தை பார்க்கும்போது நான் எனக்கு சொல்கிறாரு செல்வன், குறிப்பாக எனக்கு என்ன ஜாதகம், இப்போ எல்லாருமே வாழ்க்கை கொடுத்து சொன்னீங்க இல்லைங்களா, எனக்கு திருமணமாக இன்றைக்கி நான் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அது கண்ணாண்ட மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நான் ஒரு 20-30 ஜாதகம் எனக்கு வீட்டில் பார்த்தாங்க,
பார்த்தும்போது என்ன கேட்டினாக்கா, அப்போ இதே பர்சனாலிட்டி தான், பார்க்குற பிள்ளைல எனக்கு கட்டிக்கலன்றிச்சு. ரெண்டாவது, ஒன்று படிப்பு இருந்தால் வேலை இல்லை, வேலை இருந்துச்சு அப்படின்னா வசதி இல்லை. சரி, நம்மளை நான் நினச்சேன் என்னன்னாக்கா, நம்மளை எவ்வளோ கட்டிக்கிறோன்னு சொல்லலாம், அவளை கட்டிக்குவோம், நமக்கு என்னதுக்கு ஆசை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நான் போயிட்டேன். அப்போ அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பத்து வயசு, எனக்கும் இப்போ நான் கட்டியிருக்க ஒய்ஃபுக்கும் எனக்கும் பத்து வயசு டிஃப்ரென்ஸு. அவள் ஜாதகத்தை கொண்டுட்டு வராங்க. அப்போ என்னோடது கடக லக்னம் மகர ராசி, அவளது வந்து மகர லக்னம் கடகராசி. லக்னத்துக்கு எட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவளோட என்னோட ஒய்ஃபோட லக்னத்துக்கு எட்டில் பார்த்தீங்கன்னா நாலு கிரகம் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே அது சேரலை. கொண்டாந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜாதகம் கொண்டாந்து கொடுக்கும் எனக்கு பயமாக போச்சு. அண்ணன்ட்ட கொண்டாந்து கொடுக்குறேன், என்னென்னா ஜாதகத்தை பார்க்கலாமா அப்படின்ட்டு. பொண்ணு தரேன்னு சொன்னான்னா கட்டிக்க அப்படின்ட்டு. இல்லைண்ணா, லக்னத்துக்கு எட்டில் வந்து நாலு கிரகம் இருக்குண்ணா, ஒம்பது கிரகம் அங்கே இருந்தாலும் நீ அவளை கட்டு அப்படின்ட்டார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இல்லைண்ணா பயமாக இருக்குன்னா எல்லா பக்கமும் கேட்டு வந்தாங்க, வீட்டில் போய் கேட்டு வந்தாங்க, லக்னத்துக்கு எட்டில் வந்து நாலு கிரகம் இருக்குது, அது வந்து தோஷமாக இருக்காதா குற்றமாக இருக்காதா. ஏன்னாப்பா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, நாலு ஏழு எட்டில் பாவகிரகங்கள் இருந்தாக்கா அது வந்து வாழ்க்கையை பாதிக்கும், சுபகிரகங்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற கணக்கில் எல்லாம் சொல்லும்போது, நீங்கள் மட்டும் எட்டு கிரகம் இருக்கு, நாலு கிரகம் இருக்கும்போது நான் எப்படி நான் அதை பண்ணுறது அப்படின்னா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னார். ஆனால் நான் நம்பிக்கைக்காக சொல்ல, நீங்கள் சொன்னால் நான் கட்டுவேன், அதை பற்றி எனக்கு எந்த மாற்றமும் எனக்கு இல்லை அப்படின்னா. உனக்கு காசு வேணுமா நிம்மதி வேணுமா, அவர் கேட்ட ரெண்டே கொஸ்டின். ஆனால் எனக்கு நிம்மதி வேணும், காசெல்லாம் வேண்டாம் அப்படின்னா, கண்ணை முடிட்டு போய் கட்டு. அவன் தரேன்னு சொல்லிட்டான்ல, பேசாத போய் கட்டிட்டு வந்துடு அப்படின்ட்டார். நிஜமால நீ தான் கட்டியிருக்கேன், காசு என்கிட்ட இருக்கோ இல்லையா அது வரும் போவோம், ஆனால் எல்லா வகையிலும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேங்கிற காரணம் அப்படின்னா, மூல காரணம் வந்து எனக்கு அவர் தான். எனக்கு அவர் ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்து சந்தோஷம் கொடுத்தாரு அப்படிங்கிறத விட, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து சந்தோஷம் கொடுத்த அண்ணன் தான் எனக்கு. எனக்கு ரெண்டாவது எனக்கு ஜோதிடம் நான் கற்றுக்கணும் தான் போனது, அது வந்து என்னோடய தேடலுக்காக நான் போனது. நான் பட்ட சந்தோஷம் மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும், ஏன்னா நான் ஒரு அறியாமையில் இருந்தேன், எனக்கு ஒன்று தெரியாது, ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம இன்னொருத்தவங்களுக்கே நம்ம வழிகாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு தேடலில் தான் நான் வரப்பிடிச்சேன். அப்போ சனியா நம்பரை தேர்ந்தெடுத்தோம். சில காலகட்டங்கள் இந்த கடைசி ஒரு நாலு வருஷம் வந்து என்னால் வந்து அவரை சந்திக்க முடியல. அவர் போகும்போது என்னோடய நண்பரும் எனக்கு தெரிஞ்சவங்க மூலயமா, செல்வம் என்னை சரியாக பார்க்க வர்றதில்லை, ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. என்ன என்ன சூழ்நிலை எனக்கு சத்தியமாக எனக்கே தெரியல, அந்த கருமை எனக்கு வழி விடலை. சில சூழ்நிலை நான் இப்போ இங்கேருந்து, சரி நான் அண்ணனை நாளைக்கு பார்க்க போகலாம், நான் அவரோட பழகின நாள் முதல் இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய காசு வரும். நான் பார்த்துட்டு ரொம்ப கம்மியாக பார்த்து கூட ஒரு 8000 ரூபா 10000 ரூபாய்க்கு அவர்கிட்ட வருமானம் பார்த்துருக்கேன். திறந்து வச்சுட்டுவார், உனக்கு வேணுங்கிறது எடுத்துருப்போம் அப்படிம்பார். நான் ஒரு பைசா வரைக்கும் நான் தொட்டதே இல்லை அவர்கிட்டருந்து. அவர்கிட்ட நானும் சேர்ந்து அவர்கிட்ட போனாக்கா டீ மட்டும் தான் வாங்கி சாப்பிட்டு வந்திருக்கணும் ஒழிய, வேறு எந்த சூழ்நிலை அவர்கிட்டருந்து நான் ஒரு பைசா நான் வாங்கினதில்ல, அவர் என்கிட்ட எதிர்பார்த்ததே இல்லை. இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை. அப்போ நான் என்னன்னாக்கா, நான் தான் அவருக்கு செஞ்சு பழக்கமே, நான் அவர்கிட்ட நான் வாங்கினதில்லை. நீ எப்போ வேணாலும் எவ்வளோ காசு வேணும் எடுத்துகிட்டு போக சொல்லுவோம், நீ என்னை கேட்க வேணாம் அப்படிம்பார். எனக்கு நீங்கள் அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு போதுங்களா, எனக்கு காசு எனக்கு வேண்டாம், எனக்கு வித்தியம் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வந்தேன். அப்போ நான் எனக்கு என்ன, அவர் நான் பார்க்க போனோம் அப்படின்னா, சில அதுக்கப்புறம் அவருக்கு சில கடினமான சூழ்நிலை வரும்பொழுது நான் அவர்கிட்ட விலகிற மாதிரி சூழ்நிலை, எனக்கு அதை விட கடினமான சூழ்நிலை வர்றதுனால போய் சந்திக்க முடியல என்னால். ஏன்னா நான் அவர்கிட்ட போனோம் அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு வகையில் நான் உதவி செய்யணும், இல்லை உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலை நான் இருக்கணும். ஆனால் ரெண்டுமே என்னால் முடியல. அது இன்றைக்கு வரைக்கும் என் மனசை என்னை உறுத்திக்கிட்டு இருக்குது. ஒரு கடைசி நாலு வருஷம் என்னால் அவரை சந்திக்க முடியல, பார்க்கவும் முடியல. அது ஏன்னு, அது எந்த கர்மாவோட விளைவுன்னு தெரியல. ஆனால் அவர் சொன்னார், நீ இந்த வேலையை விட்டுட்டு வா, என்கிட்ட வந்து உட்காரு, நான் சந்தோஷம், நான் உனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னாரு. என் சூழ்நிலை, என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் விட்டுட்டு வர முடியல. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னாக்கா, இப்போ போன வருஷம் தான் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வரேன், அன்னைக்கு கனவுல வந்து சிரிக்கிறாரு. நான் அன்றைக்கே சொன்னேன்ல, அவர் எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எனக்கு, அதனால வரைக்கும் எனக்கு எந்த எதுவுமே எனக்கிட்ட வரல, அந்த உணர்வு எனக்கு வரல. நான் ரிசைன் பண்ண அன்றைக்கி நைட்டு எனக்கான கனவுல வந்து சிரிக்கிறார். சரி ரைட்டு, ஓகே, அண்ணன் நம்மகிட்ட வந்துட்டார், எனக்கு அது போதும். இன்றைக்கு வரைக்கும் அவர் யார்கிட்ட பேசினா சரி, செல்வம் மனசில் என்ன தோடுதோ அதை முதல்ல பேசு. அண்ணா நீ சொல்ல, நீ பெருமாள் கோயிலுக்கு போறியா, பெருமாள் உங்கள்கிட்ட பேசுவான், நீ போய் பெருமாள்கிட்ட பேசாத. எந்த கடவுள்கிட்ட போனாலும் நீ உங்கள் அப்பாங்கிட்ட பேசுகிற மாதிரி உரிமையை திட்டு பேசு. நீ கோயிலை விட்டு வெளியே வர்றதுக்கு உனக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு சொன்னவர். அதைத்தான் இன்றைக்கி எனக்கு கடினமான சூழ்நிலை வரும்போது, எந்த தெய்வத்திட்ட போனாலும் நான் ஒரு தாய்கிட்டையும் தகவல் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ உரிமையாக சண்டை போடுவோமோ திட்டுவோமோ அதே மாதிரி தான் பண்ணுவேன். நிறையா தடவை சிவன் கோயிலில் போய் சிவனை திட்டிருக்கேன். திட்டிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்பேன், எனக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனாக ரெண்டு பேரும் பேசிட்டு போவாங்க. ஆகா விட கிடச்சிருச்சு. அப்போ திரும்ப போய் குப்பரை வளர்த்துருவேன், நீ தாண்டா என்னை பேச வச்சா, என்னை மனுஷன் பண்ணி திரும்ப போய் சிவருவாட்ட மன்னிப்பு கேட்டு நான் திரும்ப வருவேன். இது வரைக்கும் நான் இது வரைக்கும் அபிஷேகம் ஆராதனை எந்த சாமிக்கு நான் பண்ணதில்லை.
மானசீக பூஜை பண்ண விடும்பாரு. உன்னால போக முடியலையா, வீட்லயே உட்காரு. நீ ஒரு நீ கோயிலுக்குள்ள போயிட்டு வரையில, அந்த கோயிலுக்குள்ள போகும்போது நீ மனசுக்குள்ள இந்த கோயிலுக்கு போற மாதிரி ஒரு 10 நிமிஷம் உண்மையா பண்ண. அவன் இங்க வந்துடுவான், நீ அவனை தேடி அங்க போற. அந்த மானசீக பூஜைக்கு வந்து வலிமை ஜாஸ்தின்னு சொல்லி எனக்கு வலியுறுத்தி சொன்னவரும் அவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த வலிமையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னால் எல்லா கோயிலுக்கும் போக முடியாது. சபரிமலை போனா கூட சபரிமலை நினைச்சுக்குவேன், அவ்வளோதான். பழனிக்கு முன்னே பழனின்னு நினச்சிக்குவேன். நான் படியேறி போகிற மாதிரி நினச்சிக்குவேன். அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நான் ஏறி போகிற மாதிரி நான் நினச்சிக்குவேன். அந்த உணர்வு தான் நமக்கு அங்கே. நம்ம ஏறி நேரடியாக போகணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு இல்லை. அந்த உணர்வை எனக்கு கொடுத்தவரே வந்து எனக்கு அவர் தான். அது நீ நல்லா படிக்கிற செல்ல நல்லா செல்வ இல்லைன்னு சொல்ல, முதல் முதல்ல உன் மனசில் என்ன தோடுதோ நீ அதை சொல்லு. இந்த திசா புத்தி அப்படின்னா அதை தூக்கி போடு. அது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அது வந்து வர்றவங்களுக்கு வந்து திருப்திப்படுத்துறதுக்காக. நீ இல்லைனாக்கா நீ வந்தையுமே நீ ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு நம்ம காசு தர மாட்டான். 50 ரூபா தரவன் கூட 5 ரூபா தந்துட்டு போவான். நம்ம ஒரு கழுதியாக கற்றுவேன், 200 ரூபா கொடுத்துட்டு போவானுங்க. ஒன்றுமே பேச மாட்டான், 2000 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. நமக்கு ஒரே கிளைண்ட் இப்படி தான் இருப்பாங்க. அப்போ சூழ்நிலையாக இருந்து நம்ம அதை பேசணும் பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் அவர் தான். காசுக்கு ஆசைப்படாத, அண்ணன் சொன்ன மாதிரி பரிகாரத்தை எடுக்காத, எந்த எங்கே போனாலுமே ஆலய வழிபாடுக்கு நீ அனுப்பிச்சிரு. தீபமேத்த சொல்லு, அது போதும், வேறு எதுவுமே வேண்டாம். எது செஞ்சாலும் மானசியமாக உண்மையாக பண்ண சொல்லு, பக்தியாக உண்மையாக போக சொல்லு. ஏன்னா இப்போ நம்ம நிறைய பக்கம் நம்ம போகிறோம், கோயிலுக்கு போகிறோம் வரோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. கோயிலுக்கு போகிறாங்கன்னு, கோயிலுக்கு போகிறதுக்கு 3 நாள் நம்ம சுத்தமாக இருக்கணும், கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் 3 நாள் சுத்தமாக இருக்கணும் எல்லா வகையிலுமே, ஓகேங்களா. அது மது மாமிசம் சாப்பிடக்கூடாது, எந்த தீட்டும் ஆகாது, எல்லா வகையிலும் சுத்தம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம ஒரு கோயிலுக்காக, நம்ம ஒரு பிரச்சனைக்காக நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஆலய வழிபாட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, குறைஞ்சது 3 நாள் முன்பின் நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குமோ அந்த காரியம் ஜெயமாகும். இப்போ சபரிமலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரமே வந்து சரக்கடிப்பாங்க, மட்டன் சாப்பிடுவாங்க. இப்போ அதை விட ஒரு பாவம் வேறு எதுவுமே கிடையாது. நான் சொல்ல, இப்போ தைப்பூசத்துக்கு முருகன் கோயிலுக்கு போவாங்க, இல்லை ஓம் சக்தி கோயிலுக்கு போவாங்க, கூழுத்த போவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ போயிட்டு வந்தாங்கனாக்கா, போயிட்டு வந்ததுக்கப்புறம் 3 நாள் நம்ம சுத்தமாக இருக்கணும். இது எத்தனை பேர்த்துக்கு தெரியுங்கிறதே தெரியல. அது சும்மா ஒரு அந்த 3 நாள் அதாவது அண்ணன் சொன்னதாக அண்ணன் சொன்னதுங்க எனக்கு. அதே மாதிரி ஒரு தீபம் ஏற்றும்போது தீபம் ஏற்றும்போது அதான் சொல்லுவார். அதே மாதிரி நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் அதை எப்படி வழிபாடு பண்ணணுன்ட்டு அவர்கிட்ட ஒரு 4-5 முறை தான் அவர்கிட்ட அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். அப்போ அந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனால் எப்படி வழிபாடு பண்ணணும், பெருமாள் கோயிலுக்கு போனால் எப்படி வழிபாடு பண்ணணும், அம்பாள் கோயிலுக்கு போனால் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிம்பார். ரெண்டாவது, அவர் பேசும்போதோ நம்ம குறுக்கு எதுவும் பேசக்கூடாது, அவர்கிட்ட இருந்து அப்போ தான் கொட்டும். நீங்கள் இடையில கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா டைவெர்ட் ஆகிடும். அப்போ நம்ம அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்தோம் அந்த மேட்டரை நமக்கு வராது. சில டைம் நிறையா டைம் நாங்கள் அந்த சங்கடத்தை சந்திச்சிருக்கோம். ஏன்னா கிளைண்ட்டுக்கிட்ட நிறைய வாய் விட்டு மனம் விட்டு நிறைய பேசுவார். அவங்க கேட்கக்கூடாத கேள்வி, கேட்கக்கூடாத கேள்வினாக்கா, சித்தப்பனோட மகன் நல்லா இருக்குமா, பெரியப்பா நல்லா இருப்பாரா, தாத்தா காலடிச்சு போச்சு நல்லா இருப்பாரா, இந்த வெட்டி கேள்வியாக கேட்டு ஜோதிடத்தையும் நாசம் பண்ணுறது வரக்கூடிய கிளைண்ட்டு மட்டும்தான். நமக்கு வர்றவங்களுக்கு நம்ம தீர்வு கொடுக்கணும். அந்த தீர்வு கொடுக்கறதுக்கு நம்ம முதல்ல ஜோதிடர்கள் நம்ம திடமாக இருக்கணும். அப்போ திடமாக இருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு அதுக்கு சுய ஒழுக்கம் இருக்கணும். அந்த சுய ஒழுக்கம் மட்டும்தான் நமக்கு வந்து மனோதிடத்தை கொடுக்கும், நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். ஒழிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேராசையோ இல்லை வேறு மாதிரி நமக்கு ஒரு பற்றுதல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கைடன்ஸ் நமக்கு எப்பவுமே கிடைக்காது. உனக்கு எதுவும் வேண்டாம் நீ நினை, உனக்கு எல்லாமே உனக்கு தேடி வரும். சொன்னது அவர் தான், உனக்கு எதுவும் வேண்டாம் நினை, நீ எல்லாமே நினச்சிக்கிட்டேன்னா எதுவுமே வராது. சிம்பிளாக ஒரு லாஜிக்கை சொல்லிட்டு போனார். அது அவர் கொடுத்த வெளிச்சம். அது இப்போ ஜோதி திடம்ங்கிறது என்ன, அந்த ஜோதிங்கிறது நமக்கு என்ன சொல்லுவோம், அது தீபம் தானே. அது திடம் வந்தால் தான் நமக்கு வெளிச்சம், அதை பிடிச்சா நம்ம நடந்து போக முடியும். அது திடம் இல்லைன்னா நமக்கு இருட்டாது. அப்போ ஒரு ஜோதிடருங்கிறது முதல்ல நம்ம வெளிச்சமாக இருக்கணும். அப்போ நம்ம ஒரு திடமாக இருந்தோம்னா தான் வர்றவங்களுக்கு நம்ம வெளிச்சம் கொடுக்க முடியும். ஜோதிடங்கிறது சில பேர் சொல்லுவாங்க சோதித்து மனதை திடப்படுத்துறதும்பாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க சாதகமாக பேசுனா அது ஜாதகம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி காசுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க, ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க, ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க. மொத்தத்தில் அது எல்லாமே ஜாதகம் கிடையாது. இப்போ நிறைய நம்ம யூடியூப்பில் நம்ம இப்போ பார்த்துருப்போம். இப்போ குட்டையை பற்றி நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாஸ் பாஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஜோதிடம் வந்து நவீன ஜோதிடம் ஆயிடுச்சு. பாரம்பரிய ஜோதிடத்துலேருந்து இப்போ நவீன கால ஜோதிடத்தில் நமக்கு வந்துருச்சு. நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவம், ஒவ்வொரு வகையான திறமை ஒவ்வொருத்தருக்குமே. ஏன்னா 10 லட்சரூபா செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி சரியாகாது, 10 ரூபா மாத்திரையில் சரியாகிறது இருக்கு இல்லையா. அதனால் நம்ம யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம். அனைவருமே என்னை பொறுத்த வரைக்கும்
மன ஒழுக்கம் செயல் ஒழுக்கம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கொண்டாந்து விடும். நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட இயற்கை நம்ம வேண்டுனாலே போதும், இயற்கை இறைவன் இந்த ரெண்டு தான் நமக்கு வாழ்க்கை. இதை நம்ம முழுசாக நம்பி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அனைவருக்குமே நம்ம நல்ல நல்ல வாழ்க்கை நம்ம அமைச்சு கொடுக்க முடியும். அதுக்கு முதல்ல நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும். நம்ம சுய ஒழுக்கம் இருந்தோம் அப்படின்னா தான் எல்லாத்துக்குமே, ஏன்னா ஒரு மலருங்கிறது வாசமாக இருந்தால் தானே வண்டுகள் வரும், வாசலைன்னா வண்டுகள் வராது. ஏன்னா நான் ஒரு நான் என்னடா சின்ன வயசில் நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு கவிதை என்னென்னா அது அண்ணன்கிட்ட சொல்லும்போது சொன்னேன் அவரோட அண்ணா நான் ஒரு வருத்தத்தோடு எழுதும்போது சொன்னார், இறந்த கால இன்னல்கள் இறக்காமல் இருக்கையில் நிகழ்கால நினைவுகள் நிம்மதி எங்கே வரும், எதிர்கால எண்ணங்களோ எட்டி நின்று கேள்வி கேட்கையில் அதற்கு பதில் கூற வேண்டிய காலம் ஏன் தான் களைத்து போனதோ அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதணும். இது அண்ணன்ட்டு சொல்லும்போது உனக்கு என்னடா அப்படி சோதனை அப்படின்னு, இல்லை நான் தோணிச்சு எழுதுனேன்னு சிந்தனையில் மாற்றினீங்க, ஏன்னா நீ சில விஷயங்கள் என்ன எழுதுறியோ அது வாழ்க்கையில் உண்மையாக நடக்கும் அப்படின்னாரு. நிஜமானமா அதை நான் எழுதும்போது எனக்கு அது தெரியல, ஆனால் அது வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே அது நடந்தது, அது எனக்கு நான் என் பயோகிராஃபி மாரி ஆகிப்போச்சு எனக்கு. நீ எழுதாத உனக்கு நீ எழுதுறது எல்லாமே உண்மையாக போயிடும், நீ எழுதுறதை நிறுத்து அப்படின்னாரு. அண்ணு எழுத அந்த அந்த கவிதை எழுதுறதை நான் விட்டுட்டேன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த அந்த ஒரு இது இப்போ பூக்கு தான் ஒன்று சொன்னாருங்க, பூவே உன்னை சுற்றி வண்டுகளே இல்லை என கவலை விட்டேன், பிறகுதான் தெரிந்தது நீ காதல் தேன் இல்லாத காகித மலர் என்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். ஏன்டா நீ லவ் ஃபெயிலியர் அப்படின்னாரு. அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்கிட்ட கேட்கும்போது அவர் என்கிட்ட சொன்னது அதுதான், இல்லை உண்மைதாங்கண்ணா அப்படின்னா, கற்கடக லக்கணத்தில் காண சனித்தோருக்கு சுக்கரனும் சொற்பதனும் மகாப்பாவிடா அப்படின்ட்டார். உனக்கு சுக்கரன் தோஷண்டா, 1000 பேர் உனக்கு பிள்ளை வருவா உனக்கு லவ் பண்ணுவா, கல்யாணம் நடக்காது அப்படின்ட்டார். ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் உண்மை எனக்கு நடந்தது, சுக்கர தோஷம் அப்படின்னாரு. அப்போ அந்த நட்சத்திரத்துக்குள்ளே சுக்கரன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்னென்ன தோஷம் அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னார். அப்போ அனுபவபூர்வமாக அவர்கிட்ட சில விஷயங்கள் பேசும்பொழுது தான் அவர் அறியாமல் சில உண்மைகள் பேச ஆரம்பித்தார். இப்போ அந்த மாதிரி நிறையா விஷயம்னு வச்சிங்களேன், ஒரு தெய்வீகமாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை காதலாக இருக்கட்டும் இல்லை பிரச்சனையாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய சர்வரோக நிவாரணின்னு சொன்னால் எனக்கு அவர் தான், அவர் மட்டும்தான் எனக்கு அது. இப்போ அந்த வகையில் வந்து அந்த குருநாதரை இன்றைக்கு நாங்கள் வணங்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவரின் பொற்பாதம் வணங்கி நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மிக்க நன்றி அனைவருக்கும், மிக்க நன்றி. என்னுடைய பேர் ஜி கணபதி செல்வன், செல் நம்பர் 9344069229. செல்வத்தில் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் பார்த்தது இன்றைக்கு தான் இவர்கிட்ட இவ்வளவு திறமை இவ்வளவு மகிழ்ச்சி இவ்வளவு இருக்குதா? எனக்கு நான் சிரிப்பேன், ஏன் செல்வம் எங்களுக்கு தேவையெல்லாம் பேசுங்க. இன்னைக்கு தான் கூப்பிட்டு எனக்கு கூப்பிட்டே தெரியாது, அண்ணன் நினைவு நாளடைக்கு பார்த்தது, அன்னைக்கு அம்மா நினைவு நாளடைக்கு பார்த்தது. இதை தவிர குறுக்கம் பேச மாட்டாப்ல என்ன பேசுறது கிடையாது. ஆனா செல்வத்துக்கிட்ட இவ்வளவு சரக்கு இருக்கிறது கண்ணன், ஐயே அப்பா ரொம்ப நன்றி. இப்படி ஒவ்வொரு குருநாதரும் சொல்லும் போது ஆனந்தமா இருக்குது. அதே மாதிரி இப்ப ராஜேந்திரன் தம்பி எங்க இருந்து வராப்ல? சரி வரட்டும். ராஜேந்திரன் உதாரணத்துக்கு எனக்கு தெரியும், எங்களுக்கு குருநாதர்னு ரத்தன் நாயக்கர்னு ஒருத்தர் இருந்தார், இப்ப இறந்துட்டாரு 8 வருஷம் ஆச்சு. அவருடைய பையன் செத்து போயிடும் நல்லா முடிச்சு எல்லாம் இதாகிடுச்சு, பீடி கீடு எதுவும் இல்லை, ஒரு பீடி பிடி கூட காசு இல்லை. அவர் எனக்கு தோஸ்து, எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்டுனால எனக்கு சிறு வயசில் பழக்கம். ஒரு நாள் கண்ணன்னங்கிட்ட யதார்த்தமாக மேலே போனேன், இவர் உட்கார்ந்தார். தம்பினாரு நீ எங்கண்ணா இங்கே அப்படின்னேன். குருக்கிட்ட வந்தேன், உட்காரு எந்திரிக்காயின்ட்டார், உட்காந்துருக்கிறேன் அப்படின்னாப்புல. எதுக்கு உட்காந்துருக்கேன்னு கேட்டேன். குரு வந்தால் பீடி ஊருக்கெல்லாம் ஒரு கட்டு கணேஷ் பீடி வாங்கி தர்றாப்புல, ஒரு டீ வாங்கி தர்றாப்புல, அதனால குரு இங்கே போட்டு எங்கேயும் போயிடான்னு சொல்லிட்டாப்புல அப்படின்னாப்புல. இன்றைக்கி அவருடைய சொத்து எவ்வளோ தெரியுமா? இன்றைக்கி 150 கோடி ரூபா மெயின் ரோடு மேலே வரும், வெரி குட், மேலே வரும். இன்றைக்கி ஒரு 200 கோடி அவருடைய அசைன்மெண்ட். அவர் எங்கே உட்காந்துருந்தாரு? ராஜேந்திரன் இப்போ எங்களுடைய நண்பர், பக்கத்தில் தான் இப்போ ராஜேந்திரனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காரு. மெயின் ரோட்டில் இன்னைக்கு 12 ஏக்கர் அப்படியே ஒரு ஏக்கர் இன்றைக்கி 25 கோடி போகும்.
எங்களுக்கு தெரியும், என் பொண்ணு இருக்குது ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு, அவர் ஒரே பையன். எத்தனை களி நாய்க்கிற உக்கார் அப்படின்றவர் பயங்கர முரடை, ரத்தம் நாய்க்குன்னா ஜாம்பவான் ஏறி அட்டினா எவனாக அட்டிதான் அந்த மாதிரி ரவுடி. உக்காருன்னா உக்காருனு உனக்கு பீடி ஒரு கட்டு டீ ரெண்டு நேரம், அப்போ நான் அவரை சந்திக்கிறேன். ஏனங்க என்னன்னு தெரியல, குரு வந்து என்ன உட்கார சொன்னார், அப்போ அன்றைக்கே குரு தான் கூடுவார், குரு உட்கார சொன்னார் உட்காந்துட்டேன். சரி வாண இன்னைக்கு நம்ம வீட்டில் கோழி கொள்ளும், அப்படியே தம்பி நம்ம நாள் ஆச்சு கோழி கொள்ளும். அப்போ அவரை நான் கூட்டு போய் என் வீட்டில் கோழி சாப்பாடு போட்டு மறுபடியும் வந்து உட்காருவார், டெய்லியும் வந்து உட்காந்துக்குவார். இது அந்த நன்றி கடன் அவர் எங்க இன்னைக்கு செஞ்சார்னா, அவர் பொண்ணு கல்யாணம், அவர் கண்ணனுடைய பொண்ணு கல்யாணம் என்னை கூப்பிட்றாரு. ஆனால் திருச்சியில் நம்ம குருவோடைய பொண்ணு கல்யாணம், தம்பி நம்ம ஏதாவது பண்ணணும், நான் இப்போ டைட்டில் தான் இருக்கிறேன், இருந்தாலும் நம்ம ஏதாவது கல்யாணத்துக்கு நன்றி கடன் பண்ணுன்னாரு. அதுக்கு என்னென்ன பண்ணிக்கலாம்னா, எதாவது முடிஞ்ச போகிற நம்ம போகிறோம் திருச்சிக்கு போகிறோம், ஏதோ ஒரு மொய் வச்சுட்டு வந்துடலாம்ண்ணா அப்படின்னு. அங்கிருந்து வந்து ஒரு பழங்கள் வாங்கிட்டு இது மாதிரி தட்டில் வச்சு ஒரு 15,000 ரூபா பணத்தை வச்சு, தம்பி வா குருக்கிட்ட கொண்டு இதை கொண்டு இன்னும் கல்யாணத்துக்கு 4 நாள் தான் இருக்குது, குருக்கிட்ட கொண்டு ஒரு தச்சனை கொடுத்து வந்துடலாம். ஒரு பார் ஒரு முரட்டாள், இப்போ எழுத படிக்க தெரியாத ஆள், பயங்கர கட்டாம்புடான ஆள், அந்த குரு மேலே வச்சுருக்க பக்தியை பாருங்கள். அந்த பொண்ணுக்கு இப்போ வாழைப்பழம் இதில் பழங்கள்லாம் வச்சு ஒரு 5,000 நான் ஏன்னா நீ வாட்டு 5,000 கொடுத்துட்ட அப்புறம் நான் எனக்கு பண்ணது என்ன, நானும் காசு இல்லை கையில், இதில் வந்து ஒரு 2-3 மோதிரம் போட்டிருந்தேன் கீழே தரலட்சுமி பேங்க்னு ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருந்தது. இருந்தா அப்புறம் நீ மட்டும் கொண்டு கொடுத்தனா நான் போனால் பொக்குன்னு போயிட்டு, நானும் கொண்டு தரலட்சுமி பேங்கில் கொண்டு போய் 15,000 ரூபாய்க்கு அடமானம் வச்சு 5,000 ரூபாய்க்கு அங்கே போகிறதுக்கு வேணும், நான் ஒரு 10 ரூபா வைக்கிறேன் அப்படி, நான் ஒரு 10 ரூபாய் எடுத்து நான் ஒரு தட்டை விட்டு போய் வாங்கி அதில் பழ வச்சு 2 பேரும் ஆஃபீஸுக்கு கொண்டா கொடுத்தோம். உள்ளே வந்தோம், உள்ளே வந்தோன்னா அவர் உட்கார்ந்தார், கல்யாணம் பொண்ணு கல்யாணம் என்ன ஏதுனா அவரோட சர்வசாரணம் உட்காருக்காரு. அண்ணா அப்படின்னு என்ன வடிவேலுனாரு, அண்ணா பழங்கள்னா பழங்கள் தான் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியுமே அப்படின்னாரு. இல்லைண்ணா சும்மா ரத்தன் நாயகர் வந்தார்னா உனக்கு பார்க்க, ஏன் நாய்க்கிறா ஏன் நான் ரத்தனா இப்படி பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை குரு, இல்லை குரு என்ன அப்படின்னாரு. அப்போ ராமராஜ் தர்மராஜ் இருந்தார் நினைக்கிறேன், தர்மராஜ் அங்கே உட்காந்துப்பில் என்னன்னாரு, குரு எங்களுடைய காணிக்க பொண்ணு கல்யாணம் என்ன, ஏயா நான் எவன கோடீஸ்வரன் ஆக்கி எவன் 100 கோடி 200 கோடி இருக்கானோ அவனை போய் பத்திரிக்கை கொடுக்க போனையா, நீ பத்திரிக்கை வா உள்ளே உள்ளே இருந்துக்கிட்டே பத்திரிக்கை வாங்க மாட்டேன்ட்டியான், நீங்கள் யாரியா எனக்கு கூட என் பிள்ளை கல்யாணத்துக்கு நீ கூட பணம் கொடுக்குறதுக்கு, நான் கொண்டு பத்திரிக்கை கொடுக்க போகிறையா, என்னால் நீ கரூரில் பெரியவனா 3வது கரண்டில் நான் பார்க்குறையா, நான் கண்ணை வந்திருக்கிறேன் பத்திரிக்கை கொடுக்க போகிறேன்னு போகிற சொல்கிறையா, அவர் இல்லைங்க அமெரிக்கா போயிட்டாருன்னு சொல்கிறாயா, நான் உள்ளே இருக்கிறேன் பார்த்துட்டேயா, நான் பத்திரிக்கை வாங்க மாட்டேங்கிறியா, நீ யாரியா உனக்கு எனக்கு ஒரு சும்மா வந்தால் உட்காந்துருந்தா அவ்வளோ. அப்போ அந்த 25,000 வாங்க மாட்டேன்ட்டார், கண்ணீர் விட்டார் எனக்கு, அவர் வாழ்க்கையில் கண் கலங்கி அன்றைக்கி நான் பார்த்தேன், கண் கலங்கவே மாட்டார், கண் கலங்கி நான் அவரை பார்த்ததில்லை, நாங்களாக 1,000 ரூபா வளர்ந்துருக்கோம். அப்புறம் அண்ணா தயவு செய்து உன் காலில் விழுவுறேன், இதை நீங்கள் சும்மா வச்சுக்கினேன், சரி வச்சுட்டு போட்டுட்டார், தொடவு இல்லை அறது அந்த பயலை இவனா 6,000 எடுத்தாங்க. அப்புறம் எங்களுக்கு தெரியும் இவர்கிட்ட 100 ரூபா இல்லைன்னு. அவர் என்ன நினைச்சார், பத்திரிக்கை கொடுக்க போனால் பத்திரிக்கை கொடுக்கும்போது நம்ம தெரிஞ்சவன் ஆளுக்கு ஒரு 2,000 ரூபா 5,000 ரூபா தருவோம், அந்த கல்யாணம் செலவு வச்சுக்க, நம்ம எப்படியே பொண்ணு கல்யாணம் பண்ணிடலாம், சரி மச்சினம் பிள்ளை தான் மச்சினம் பையன் தான் ஆனால் அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் அந்த பத்திரிக்கை 2-3 பத்திரிக்கை கொடுக்கும்போது இவர் 6 பெரிய ஆளை போய் தேடி போனாரோ அவன் போகிற உள்ளே இருந்துக்கிட்டே இல்லை பத்திரிக்கை வாங்க மாட்டேன் இவர் வெக்ஸ் ஆகி போனால் கல்யாணம் நடந்தாலும் சரி நடக்காலே போ வச்சுட்டார். இது அவரை மூஞ்சிரும் எங்களுக்கு தெரியுது. அப்புறம் நாங்கள் இதை 25,000 ரூபா கொடுத்துட்டு சரி நாங்கள் 1 ரூபா விட்டோம், தர்மராஜிட்ட நாங்கள் காரை எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டோம். போனோடனே தர்மராஜா உட்காருக்கார், நான் கல்யாணமாக வாங்க வேண்டியிருந்தார் உட்காந்துறோம், எல்லாம் ரிசப்ஷன் நடந்து வந்தவங்க பூரா சீர்வரிசையே பண்ணிட்டு இருக்கிறாங்க, திரும்ப சோழிய பிள்ளைகளும் தாழ்ந்துட்டு வரேன் பூரா வரேன் கருவிழுந்து வரேன் விஐபி வரான் போயிட்டே இருக்கான். இப்போ நான் பொண்ணு போட்டோ எடுக்க கூட மேடைக்கு போனால் தானே கையில் ஒரு கவர்னாக கொடுப்பாங்க, இவங்க சீர்வரிசையாக செஞ்சுருக்குறாங்க, யார் வந்தவங்க பூரா எவ்வளோ நேரம் உட்காந்து போயிட்டான். ராமராஜ் தர்மராஜை கூப்பிட்டேன், தர்மராஜ் என்னான்னு தெரியல வரவன் பூரா போயிட்டுருக்கான், பாவம் அவர் தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் எல்லாம் நீ ஒரு நோட்டு எடுத்து அதில் உட்காந்து எழுதியான்னார், இது யாருக்கும் தெரியாது. தர்மராஜை கூப்பிட்டு அந்த இடத்துல போய் உட்காரு அப்படின்னு தர்மராஜ் போய் ஒரு நோட்டை போட்டு உட்காந்தான், எவ்வளோ 90,000 ரூபாயா, இது பாதி பேர் போன பிற்பாடு எனக்கு தாங்காமல் ஒரு நோட்டு எடுத்து எழுதுன்னு வெளியே உட்காந்து நோட்டில் எழுதுன மட்டும் 90,000 ரூபா. இது அவருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது, எனக்கு தர்மராஜ் மட்டும்தான் தெரியும். வந்தோடனே வந்தார முடிஞ்சிருச்சு, இப்போ பையன் போட்டு நோட்டை கொண்டு அப்பாண்ணா என்னன்னாரு, யார் ஆடுற அவங்களுக்கு பண்ண சொன்னா அப்படின்னு கேட்டார். உன்னை யார் அதெல்லாம் பண்ண சொன்னா, என்னை அவமானப்படுத்திட்டீங்களடா, என்னை அசிங்கப்படுத்திட்டீங்களடா, மொய் வாங்கி என்னை கேவலம் நான் இல்லைப்பா இப்போ நட்டுக்கிறான்
இல்லைப்பா வடிவேலன் இருந்து ஓட்டு போட சொன்னாலும் எம்மா போட்டான். கொஞ்சம் வாய் அடக்கி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வீட்டில் இரு, நாளை காலம் இன்றைக்கி என்ன வேணாலும் பண்ண அதுக்கு நான் பார்த்துக்கிறேன் பின்னார். அந்த ஒரு நாளுங்கிற ஒரு மணி நேரம் கூட பொறுக்காமல் போய் தான் ஜெயந்தியோட வாழ்க்கை வேணும். ஒரே ஒரு நாள் இரவு மட்டும் கம்முன் இருக்கிறாப்புல, எல்லாம் கம்முனு சாப்பிட்டு இங்கேயே படுத்துவங்க, காலையில் இன்றைக்கி வரேன் பின்னார். இல்லைங்கயா வீட்டுக்கு போகிறான் அப்படின்னா, இல்லை இல்லை ஒரு நாளைக்கு மட்டும் இங்கே இருந்துட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே கேட்க மாட்டேங்கல்ல அப்படின்னாரு. நான் அவர் தடாபடாமல் இருந்துச்சு தான் அந்த ஒரு நாளைக்கு பற்றி சொன்னார். மூணு மாதம் தான் ஐயோ ஒரு பெரிய பையன் ஒரு பொண்ணை கிருஷ்ணராசி ரோகம் நடிச்சுறான், எப்படி கிருஷ்ணராசி ரோகம் நடிச்சுறான். ஆ சரி சார், ரிப்பீட்டாக பேசுகிறேன். நான் எல்லாருக்கும் சான்ஸ் நான் பார்த்து ஓகே பாருங்க. அழைப்பு கேட்டு அண்ணன் சிறு காரணத்தினால் ராஜேந்திரன் அண்ணனுக்கு பதவி பிறந்ததற்கு நன்றி கூறி வெளியே அனுப்பி வைக்கிறோம். இப்பொழுது